சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் சராசரியாக தினமும் 16 லட்சம் பயணிகளுக்கு மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் வாயிலாக பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மாநகர் போக்குவரத்து கழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து பணிமனைகளிலும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படுவதாகவும் சராசரியாக தினமும் 16 லட்சம் பயணிகளுக்கு மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் வாயிலாக பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் பயணச்சீட்டு பெறுவதற்கான ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம், அட்டைகள், பண பரிவர்த்தனைக்கான வசதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு வழங்குவது பயணிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் கால விரயத்தை குறைத்து பயணிகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணம் செய்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் சராசரியாக தினமும் 16 லட்சம் பயணிகளுக்கு மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் வாயிலாக பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மாநகர் போக்குவரத்து கழகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து பணிமனைகளிலும் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படுவதாகவும் சராசரியாக தினமும் 16 லட்சம் பயணிகளுக்கு மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் வாயிலாக பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் பயணச்சீட்டு பெறுவதற்கான ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம், அட்டைகள், பண பரிவர்த்தனைக்கான வசதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு வழங்குவது பயணிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் கால விரயத்தை குறைத்து பயணிகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணம் செய்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.